நான் விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை மறுநாள் திமுக தோழமை கட்சிகளின் கூட்டம். வேளாண் மசோதாக்கள் தொடர்பாக விவாதிக்கப்படும் என முக ஸ்டாலின் அறிவிப்பு. மேற்கு வங்கம் கேரள மாநிலங்களில் இருந்து அல்கைதா பயங்கரவாதிகள் 9 பேர் கைது. டெல்லி உட்பட நாட்டின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தேசிய புலனாய்வு முகமை தகவல். மதுரையில் விசாரணைக்காக சென்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரம். உதவி ஆய்வாளரை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல். எஸ்ஐ ஜெயக்கண்ணனை கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றி நடவடிக்கை. பிரதமர் பிறந்தநாள் விழாவில் குதிரையில் ஊர்வலமாக போன விவகாரம். பாஜக மாநில தலைவர் எல் முருகன் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி பெருமாள் கோவில்களில் காலை முதலே பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கத்தில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி. ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா அபுதாபியில் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் சென்னை மும்பை அணிகள் பலப்பரீட்சை. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையான இன்று பெருமாள் கோவில்களில்